1/12/68 அன்று சென்னை மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை. அருமை தோழர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருப்பதில் உங்களைப் போலவே நான் பெருமிதம் அடைகின்றேன். சில திங்களாக உங்களிடத்திலே பேசுவதற்கான வாய்ப்பத்திருந்தனால் இன்றைய தினம் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சி விழாவில் நான் கலந்து கொள்வதற்காக முடிவெடுத்த நேரத்தில் மருத்துவர்களும் என்னுடைய உற்ற நண்பர்களும் இந்த கூட்டத்திலே நான் நீண்ட நேரம் பேசுவதன் மூலம் உடலுக்கு ஏதாகிற ஊறு நேரிடுமோ என்று ஐயம் கொண்டார்கள். இதற்கு உடல் ஊறு நேரிடுமானால் பிறகு உடலிருந்து பயனில்லை. நான் இந்த விழாவில் கலந்து கொள்வது என்ற என்னுடைய முடிவினை ஏற்றுக்கொள்ளும்படி மருத்துவர்களையும் நண்பர்களையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்நாளில் இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஒருமுறைதான் வருமே தவிர பல முறை வருவதற்கில்லை. ஆகையினால் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் இனத்து மக்கள் தங்களுடைய நாட்டுக்குரிய பெயரை பெறுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி தக்க முறையிலே வெற்றி பெற்று அதற்கு முன்னணியிலே இருந்தவர்களெல்லாம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுகின்ற உள்ளத்தை பெற்றிருக்கின்ற நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது. இவ்வளவு நல்ல நாளில் மாற்று கருத்து கொண்டவர்களை பற்றி எண்ணி பார்ப்பது என்பது கூட அவ்வளவு சரியானதல்ல. தனக்கு உரிய பங்கை கிடைத்து மணாறையிலே மணாரை உட்காருகிற பொழுது முன்னாரை பார்த்த அழகற்ற மங்கைகளை பற்றி எண்ணி பார்ப்பது வீண் வருகின்ற நாம் பெற வேண்டும் என்று நினைத்ததை பெற்றிருக்கிறோம். அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்ததை அடைந்திருக்கிறோம். அதை நாம் பெறுவதற்கு டெல்லி பேரரசு உறுதுணையாக இருந்ததற்காக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இங்கே காங்கிரஸ் அரசு நடைபெற்று இதே தீர்மானம் டெல்லி அரசினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமானால் அதற்கு அவ்வளவு மதிப்பு இருந்திருக்க முடியாது. ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதால் இந்த தீர்மானத்தை டெல்லி பேரரசு புறக்கணித்துவிடும் என்று அரசியலில் விவரம் தெரியாதவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். விவரம் தெரிந்தவர்கள் அந்த இடத்திலே கூட இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று எடுத்து சொன்னதாகவும் கேள்விப்பட்டேன். ஆனால் இதை பற்றி நான் டெல்லி பேரரசிலே உள்ள அமைச்சர்களிடத்தில் நம்முடைய பிரதம மந்திரி அவர்களிடத்திலே பேசுகின்ற நேரத்தில் எடுத்த எடுப்பிலே அவர்கள் அதற்கு தம்முடைய உடன்பாட்டை தெரிவித்தார்கள். நண்பர் மாப்போசி அவர்கள் எடுத்து சொன்னபடி தமிழ்நாடு தமிழகம் என்பதில் நகரத்தை எடுத்து சொல்வதற்குத்தான் அவர்களிலே பலராலே முடியவில்லை. ஒருவர் இருவருக்கு நான் அவர்கள் உடன் இருந்து ரா என்பது எப்படி உச்சரிப்பு வரும் என்பதை நாக்கை தூக்கி மேலே உத்தியம் உட்டாளதை போல செய்து விட வேண்டும் என்றெல்லாம் கூட பயிற்சி கொடுத்து பார்த்தேன். எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் அவர்களாலே அதை உச்சரிக்க முடியவில்லை. அந்த இயலாமையை மனதிலே எண்ணிக்கொண்டுதான் அவர்கள் தமிழகம் தமிழ்நாடு என்ற பெயர் இருப்பதை எளிதான முறையில் தங்களுக்கு உச்சரிக்கக்கூடிய வகையில் அதை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று என்னிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அந்த மாற்றத்தை தவிர
அவர்களுடைய ஈராமியினாலே ஏற்பட்ட மாற்றத்தை தவிர நம்முடைய கோரிக்கையின் அடிப்படையை நாம் சொன்னவுடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போதுதான் என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஐயப்பாடு தோன்றி எதிர்கட்சி வரிசையிலே உள்ள ஒரு அரசு எடுத்து சொல்லுகிற நேரத்திலேயே அதை இந்த அளவுக்கு ஒப்புக்கொள்ளுகின்ற இந்திய அரசிடம் அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசு நடத்திக் கொண்டிருந்த நேரத்தில் எடுத்து சொல்லியிருந்திருப்பார்களானால் மறுப்பு பிறந்திருக்க நியாயமில்லையே, ஏன் சொல்லவில்லை என்று எண்ணினேன். என்னுடைய உள்ளத்திற்கு தோன்றியதெல்லாம் அவர்கள் அதனை எனக்கென்று விட்டு வைத்தார்கள் என்பதற்காக விலாய் போல பெரிய தொழிற்சாலையை அமைக்க இயலார், துர்காபுரை போல பெரிய தொழிற்சாலையை அமைக்க இயலாது, இதையாவது அவன் வந்து செய்யட்டும் என்று விட்டு வைத்தார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். சாதாரணமாகவே வரலாற்றில் சில காரியங்கள் சில சூழ்நிலைக்கு பிறகுதான் நடைபெறுவதை பார்க்கிறோம். மாமல்லனுக்கு பிறகுதான் மாமல்லபுரத்து சிற்பங்கள் தோன்றின. அதற்கு முன்னாலே சிற்பிகள் இல்லை என்று பொருள் அல்ல, சிற்பக்கலையிலே நாட்டமுள்ள மன்னர்கள் இல்லை என்று பொருள் அல்ல, அதற்கு தேவையான பொருள் இல்லை என்பது கூட பொருள் அல்ல. ஆனால் மாமல்லன் காலத்தில் மாமல்லபுரம் தோன்றி அவனுடைய பெயரோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வரலாற்று நீதி தமிழகத்திலே இருந்திருக்கிறது. அதை போல தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது, பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். அதை பெறுவது நானும் மாப்போசி அவர்களும் ஆதித்தனார் அவர்களும் ஒரு பேரை இருந்து நடத்துகின்ற இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்று நீதி இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அவர்கள் குறிப்பிட்டபடி நமக்கு பின்னாலே வரக்கூடிய மக்கள், வழிவழி வரக்கூடிய மக்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதுவார்களா, மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதுவார்களா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டு காங்கிரஸ் அன்பர்கள் அடைந்திருக்கின்ற குழப்பத்தை நானும் அடைய விரும்பவில்லை. எந்த காரியம் தேவையோ அது செய்யப்பட வேண்டும். அது சிறிய அளவினதா பெரிய அளவினதா, அது தோற்றுக்க வழிகாட்டமா காத்தாரா, அது நல்ல பிரச்சனை. தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதன் மூலம் சோறு கிடைக்குமா என்று கேட்கின்ற நண்பர்கள் சோறுக்கு சோறு என்று பெயர் வைக்கிறார்கள் என்பதை அவர்கள் என்று பார்க்கிறார்கள். தமிழ் பெயர் ஒவ்வொன்றும் காரணத்தோடு அமைந்திருப்பது, அவித்து எடுப்பதை அவியல் என்கிறார்கள், துவைத்து வைப்பதை துவையல் என்கிறார்கள், வறுத்து எடுப்பதை வறுவல் என்கிறார்கள், பொறுத்து தரப்படுவதை பொறியல் என்கிறார்கள். இதையெல்லாம் சொல்வதாலே இதையெல்லாம் அண்ணன் சாப்பிடுகிறான் என்று கருதார்கள். இவைகளையெல்லாம் சாப்பிடுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டு வருகிறேன், இன்னும் முற்றுப்பெறாத நிலையிலே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பெயர்கள் காரணத்தோடு அமைந்தவர்கள், தமிழ்நாடு என்ற பெயரும் காரணத்தோடு அமைந்திருக்கின்ற அந்த பொருத்தத்தை எண்ணி பார்த்தாகிறோம். அவர்கள் இது சோறு போடுமா என்றவர்கள் கேட்பது பொருத்தமற்றது என்பதை உணர்ந்து பார்ப்பார்கள் என்று கருதுகிறேன். ஒரு முறை கோவையில் பகுத்தறிவு கட்டுரைகளை எழுதிக் கொண்டு வந்த சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த கைவல்யர் அவர்கள் அப்போது என்னோடு இருந்த சம்பத்திடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ஜிலேபி ஜாங்கிரி என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்களே, அதை இன்னென்ன வடிவத்திலே செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்கிறார்களே பரகாரம், அப்படி பட்ட வடிவமாக இல்லாவிட்டால் அது இனிக்காதா என்று கேட்டார். அதற்கப்போது சம்பத்து சொன்ன பதில், பட்ட வடிவமாக இருப்பதற்கு பதிலாக கடலை மாவும் சர்க்கரையும் கொஞ்சம் நெய்யும் சேர்ந்ததுதான் ஜிலேபி என்பதாலே கொஞ்சம் கடலை மாவை வாயிலே போட்டுக்கொண்டு கொஞ்சம் சர்க்கரையை வாயிலே போட்டுக்கொண்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கொண்டால் அது ஜிலேபி ஆகிவிடுமா
என்று சம்பத் கேட்டது நினைவிற்கு வருகிறது. அப்போது அப்படியெல்லாம் மிகுந்த சாமர்த்தியமாக பேசி பழக்கப்பட்டது. போய் சேர்ந்த இடம் அதற்கு தகுந்த இடம் கொடுக்கவில்லையே என்று எனக்கு உரிய. அதை போல நம்முடைய பந்தங்கள், பலகாரங்கள், ஊர்கள், குடியிருப்பு இடங்கள், நாம் செய்யும் தொழில்கள், நாம் படிக்கும் நூல்கள் ஆகிய அவ்வளவுக்கும் காரணத்தோடு பெயர் வைத்து பழக்கப்பட்ட தமிழினம் நாட்டுக்கு மட்டும் மெட்ராஸ் சென்னை ராஜ்யம் என்று பெயர் வைத்திருப்பது பொருத்தமற்றது என்பதாலே அதை நீக்கி பொருத்தமுள்ள தமிழ்நாடு என்ற பெயரினை நாம் பெற்றிருக்கின்றோம். அதற்காக அரும்பாடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நாம் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மூச்சாக இருந்து நம்முடைய மூச்சினை தெரிந்த சங்கரலிங்கனாருக்கு நம்முடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பல தடவை எதிர்ப்பு காட்டிய போதிலும் இது எதிர்த்து பயனில்லை என்ற கட்டம் வந்த பிறகாக யூகத்தோடு நடந்து கொண்ட காங்கிரஸ் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அமைச்சரவைக்கு நாம் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பேருடைய மகிழ்ச்சியும் இந்த ஒரு காரியத்தாலே கிடைத்திருப்பதாலே தமிழ்நாடு என்ன பலன் தரும் என்ற கேள்வி கேட்டிருந்தவர்கள் அது என்றும் காணாத ஒரு இன்பத்தை, எங்கெங்கோ தேடி அறிந்து கொண்டிருந்த ஒரு இன்பத்தை தமிழ் இனத்த மக்கள் இன்று எத்தனை பெற்றிருக்கிறார்கள் என்பதனை நாம் உணர்வதைப் போலவே அனைவரும் உணர்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாடு என்ற பெயரை நம்முடைய நாட்டுக்கு பெற்றுவிட்டதால் மட்டும் நம்முடைய பணி முடிந்து விட்டதாக நாம் கருதவில்லை. ஒரு விதத்திலே நாம் பெருமிதம் அடைகின்றேன். இந்த ஈராண்டு காலத்திற்குள் தமிழகத்தை நடத்திக் கொண்டு வருகின்ற நாம் நம்முடைய குழந்தை கட்சிகளின் துணையோடு சாதித்திருக்கின்ற இரண்டு மூன்று காரியங்கள் வரலாற்று சிறப்புமிக்க காரியங்கள். வரலாற்று சிறப்புமிக்க காரியங்கள் அல்ல, எங்களை கூட காங்கிரஸ் நண்பர்கள் பதவியிலே இருந்து அகற்றலாம். இம்முறையோ மறுமுறையோ எம்முறையிலே வலிவேறுகின்றதோ அப்பொழுது, ஆனால் நாங்கள் செய்துவிட்டு போன காரியங்களில் கைவி வைக்கின்ற துணிவு மட்டும் வரலாற்று நிகழ்ச்சி என்று இவைகளைத்தான் அழைப்பது. சில சட்டங்கள் ஐந்து ஆண்டுகளுக்குத்தான் செல்லும், ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்படக்கூடும். சில சட்டங்கள் பத்து ஆண்டுகள் வரையில் நடக்கும், அதற்கு பிறகு மாற்றப்படக்கூடும். ஆனால் இனி தமிழகத்தை ஆளுவதற்கு எந்த கட்சி வருவதானாலும் சரி, என்னுடைய காங்கிரஸ் நண்பர்கள் மிகுந்த அவசரப்படுவதாக கேள்விப்படுகிறேன். அவர்களே வருவதாக இருந்தாலும் சரி, இனி இது சென்னை ராஜ்யம்தான், தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றுகிறோம் என்று தீர்மானம் போடுவார்களா என்றால் ஒரு காலம் அப்படி நாம் செய்து முடித்திருக்கின்ற காரியம் அது என்ன அவ்வளவு பெரிய காரியமாயிருக்கிறார்களே, பெரிய காரியம் அல்லவா? இனி யாராலும் மாற்றப்பட முடியாத ஒரு காரியம் பெரிய காரியமே தவிர சிறிய காரியம் அல்ல. மனதிலே எழுதி எழுத்தல்லையும் கல்லிலே வைத்து கல்லிலே மட்டுமல்ல தமிழ் மக்களின் இதயத்திலே பொறிக்கப்பட்டிருப்பன. யார் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வந்தாலும் இதை மாற்ற முடியாது என்பது மட்டுமல்ல, அவர்கள் அமைச்சரவையிலே உட்கார்கின்ற நேரத்தில் ஒரு கணம் இல்லாவிட்டால் ஒரு கணம் தலை கவிழ்ந்து கொஞ்சம் யோசித்து இந்த காரியத்தை அவன் செய்ய விழுவதற்கு பதிலாக நாமே செய்திருந்திருக்கலாமே என்று எண்ணுவார்கள் அல்லவா? அந்த எண்ணம் எழுகின்ற போதெல்லாம் தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம்தான் அரசாடுகின்றது என்று அரசாடு என்பது மக்களை ஆடுவது மட்டுமல்ல, அரசாடுகின்றவர்கள் மனத்தையே ஆளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்திய நிகழ்ச்சியாகும். அதை போலவே பன்னெடுங்காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக
நிறைத்துவிட்ட மனமுறை என்று வைக்கப்பட்டிருந்த வைதிக முறையை பார்த்து பெருமரியாதை திருமணங்கள் நாம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அதை கட்டக்கூடி செல்லக்கூடியதல்ல என்ற நிலை இருந்த பொழுது அதை மாற்றி அது கட்டப்படி செல்லக்கூடியதுதான் என்று செய்திருக்கின்ற நிகழ்ச்சியும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாகும். இந்தி இஷ்ட பாடமாக வேண்டுமானால் இருக்கட்டும், கட்டாய பாடமாக வேண்டாம் என்பது நான் முதல் முதல் இந்திய எதிர்ப்போடு மேற்கொண்ட முழக்கமாகும். இல்லை இல்லை என்று அந்த இயக்கம் வாதாடினார். நாம் இந்த அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி தமிழகத்தில் இந்திக்கு இடமில்லை என்று சட்டம் இயற்றினோம். இந்த மூன்றும் எங்களிலே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கிற நேரத்திலும் சரி, எங்களுடைய கட்சிகளை சார்பில் எண்ணி பார்க்கிற நேரத்திலும் சரி, தமிழகத்தின் வரலாற்றை ஒட்டி எண்ணி பார்க்கிற நேரத்திலேயும் உள்ளபடி தெரிவிடமடையக்கூடிய நிகழ்ச்சிகள், பெரிய நிகழ்ச்சிகள், வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள், இதிலே நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் என்பதில் நாம் ஒவ்வொருவருக்கும் உரிய பெருமதிப்பும் பெருமகிழ்ச்சியும் இயற்கையாக இருக்கின்றது. ஆனால் மாப்போசி அவரை சொன்னபடி தமிழ்நாடு என்ற பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவற்றில் தமிழர்களாக வாழாமல் தமிழர் தவறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக நாம் மாற்றி அமைத்து தீர வேண்டும். நம்முடைய எதிர்கால வேலை திட்டம் தெளிவாக நமக்கு இருக்கின்றது. நம்முடைய எதிர்கால வேலை திட்டத்தில் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னணி திட்டங்கள் தமிழர் தமிழராக வாழ வேண்டும், தமிழராக வாழ்வது மட்டுமல்ல தமிழ் மொழியை போற்ற வேண்டும், வெறும் மொழியை போற்றுவது மட்டுமல்ல அந்த மொழி காட்டுகின்ற வழியில் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்வது மட்டுமல்ல இயன்றால் மற்றவர்களையும் அந்த வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இந்திய ஒருமைப்பாடு என்பது அதை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர மற்றவற்றை நோக்கி தமிழர்கள் செல்வது இந்திய ஒருமைப்பாடாக ஆகையினால் இந்த நன்மா நமக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்தது மட்டுமல்ல இது மக்கத்தல சிறப்புகளுக்கு நம்மை அழைத்துச் சென்று இறுதி சிறப்பாக இந்திய குடியரசு எல்லைக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டுக்கு உரிய அதிகாரங்கள், தமிழ்நாட்டுக்கு உரிய மாண்புகள், தமிழ்நாட்டுக்கு உரிய எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்கும்படியான ஒரு அரசியல் மாறுதல் நமக்கு கிடைக்க வேண்டும். அதை மற்றவற்றை எதிர்த்த காங்கிரஸ் நண்பர்கள் மிக தீவிரமாக இருப்பார்கள். தமிழ்நாடு என்ற பெயரை அவர்கள் எதிர்த்திருக்க தேவையில்லை, ஆனால் எதிர்த்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்ல அளவில் அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்று நான் எடுத்துச் சொல்லுகின்ற நேரத்தில் மிகவும் மூர்க்கத்தனமான எதிர்ப்பு பல்வேறு மனங்களிலே இருந்து வரும். அந்த எதிர்ப்பு வருகின்ற நேரத்திலெல்லாம் இன்றைய நாளை நாம் நிறைவிலே கொள்ள வேண்டும். தமிழ்நாடு பெயர் பெறுவதற்கு கூட எத்தனையோ எதிர்ப்பு இருந்தது, அதை போலத்தான் இயற்க வந்து எண்ணி நம்முடைய பணியினை உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் எழுச்சியோடும் தமிழ் பண்போடும் நடத்தி சென்று தமிழர்கள் அடைய வேண்டிய பெருமையை நம்முடைய காலத்தில் பெற்றுத் தந்தோம், பிறகுதான் கண்மூடினோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெருமையை நம்மிடம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று இதன் நன்னாடை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.